ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க த டீ ஃபேக்ட்ரியில் தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி. சாக்லேட் ஃபேக்ட்ரி அண்ட் டீ ஃபேக்ட்ரி ஒரே இடத்துல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியும், கீழே வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டீ ஃபேக்ட்ரியும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி. சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டேஷனை வந்து விசிபிளாக வச்சுருக்காங்க. அந்த சைடு என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை வந்து நம்மளால் இந்த சைட்லேருந்து கிளியராக பார்க்க முடியும். இது வந்து உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் எல்லாமே சாக்லேட் மேக் பண்ணுற மிஷின்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் வந்து சாக்லேட் மேக் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மேக் பண்ணுற அந்த சீடு, ஐ மீன் அந்த சாக்லேட் எடுக்கிற அந்த சீடு. அதனால் அந்த சீடு வந்து நம்ம சைடில் நம்ம அதை தொட்டு பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளேவர்லேயும் சாக்லேட் வந்து மேக் பண்ணுறாங்க. காஃபி சாக்லேட்டு, வெண்ணிலா சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு சாக்லேட்டு எல்லாமே இங்கே வந்து மேக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்மளுக்கு என்ட்ரி ஃபீ வந்து இங்கே 30 ருபீஸ் பர் ஹெட்டு வாங்குறாங்க. 30 ருபீஸ் ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அந்த ஒர்த் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 30 ருபீஸ் வாங்கினாலும் இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக சாக்லேட் வந்து கொடுக்குறாங்க. அந்த சாக்லேட்டே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 30 to 40 ருபீஸ்க்கு ஒர்த்தான சாக்லேட் மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ மாதிரி தான் இருக்கும். ஊட்டிக்கு போனால் இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், பாய்.